Hello friends, welcome to my YouTube channel, Last Bench Professor, not Dr. Pushpanathan Arumugam. There are different types of leave. எந்த லீவ் வந்து என்கேஷ் பண்ணிக்க முடியும், எந்த லீவ் வந்து எம்ப்ளாய்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது, எந்த லீவ் வந்து நிறைய கிளப் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்ற நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்கு. அதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது ஏர்ன்ட் லீவ் அப்படின்ற ஒரு இஷ்யூ சொல்லுவோம். அதை ஃபேக்டர்ஸ் ஆக்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆனுவல் லீவ் வித் வேஜஸ். ஸோ அதை பற்றி நாம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஆனுவல் லீவ் வித் வேஜஸ் அப்படின்னு என்னன்னா, கிளாஸ்பிகேஷன் ரெண்டு மேஜராக சொல்லுவோம் இல்லைங்களா, பெர்மனன்ட் ஒர்க்கர், கான்ட்ராக்ட் லேபர். ஸோ பெர்மனன்ட் ஒர்க்ன்றது யாருன்னா, ஒரு கம்பெனியோட மஸ்டர் ரூலில் அவங்களோட பேர் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ மஸ்டர் ரூல் ஒரு அட்டண்டன்ஸ் புக்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு கம்பெனி, அதாவது கம்பெனினா கம்பெனியோட ஓனர்ஸ் இல்லை கம்பெனி யார் மேனேஜ் பண்ணுறோம், அவங்க ஒரு அட்டண்டன்ஸ் புக் மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்க வந்து எவ்வளோ எம்ப்ளாய்ஸ் வந்து எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட ஏஜ் என்ன, டேட்டா பேஸ் என்ன, என்ன டெசிக்னேஷனில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட அட்ரஸ் என்னன்றது கம்ப்ளீட் டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த புக்கோட பேர் வந்து மஸ்டர் ரோல். இது வந்து ஒரு அட்டண்டன்ஸ் புக் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ மஸ்டர் ரோல் பிரின்சிபல் எம்ப்ளாயர் யாரை மேனேஜ் பண்ணுறாங்களோ அவங்களோட மெயின்டைன் பண்ணுற அந்த லிஸ்டரோட பேர் வந்து மஸ்டர் ரோல். ஸோ மஸ்டர் ரோல் யாரோட பேர் இருக்கோ அவங்க தான் பெர்மனன்ட் ஒர்க்கர்ன்ற ஒரு கிளாஸிஃபிகேஷன் சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஆனுவல் லீவ் வித் வேஜஸ் என்னவா சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயி 20 நாள் தொடர்ந்து ஒரு ஒர்க் பண்ணார்னா எவ்ரி 20 டேஸ் ஒரு நாள் லீவ் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ ஏர்ன்ட் லீவ் அப்படின்றது என்னன்னா, இப்போ ஒரு எம்ப்ளாயி வேலைக்கு போறாரு, ஸோ வேலைக்கு போற மூலமா அவருக்கு என்ன கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும் சரிங்களா. ஸோ மானிட்டரியா வி ஆர் கிவிங் வேஜஸ். அதே மாதிரி ஒரு எம்ப்ளாயி ரெகுலரா 20 நாள் ஒர்க் பண்ணார்னா ஏர்ன் லீவ், ஹி இஸ் ஏர்னிங் தி லீவ். ஸோ அவர் வேலை பார்க்கற மூலமா லீவையும் ஏர்ன் பண்றாருன்றது இதோட லாஜிக் சரிங்களா. ஸோ ஒவ்வொரு 20 நாளுக்கும் ஒரு நாள் லீவ் வந்து ஒரு எம்ப்ளாய்க்கு கொடுக்க செய்வோம். ஸோ 40 நாள் ஒர்க் பண்ணோம்னா 2 நாள், இது வந்து எக்ஸ்க்ளூடிங் சண்டே. ஸோ சண்டேலாம் இல்லாமல் எக்ஸ்க்ளூடிங்காக தான் இருக்கும் சரிங்களா. ஸோ நேஷனல் அண்ட் ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ் விட்டுட்டு மற்ற நாட்கள் ஒர்க் பண்ணுறாரு இல்லையா, அப்போ ஒவ்வொரு 20 நாளுக்கும் ஒரு நாள் லீவ் வந்து ஒரு எம்ப்ளாய்ஸ்க்கு வந்து எலிஜிபிள் இருக்கும். ஓகே, இதான் ஏர்ன் லீவோட கான்செப்ட். ஸோ ஒரு எம்ப்ளாய் வந்து ஒரு 300 நாள் ஒரு வருஷத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு சரிங்களா. சிம்பிள் எக்ஸாம்பிள், 300 நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா 300 ÷ 2 அப்படின்னா அது 20, அப்படின்னா 15 நாள் வந்து ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து லீவ் கிடைக்கும். இதான் வந்து ஆனுவல் லீவ் வித் வேஜஸ். இது மேனேஜ்மெண்ட் டேர்ம்ல என்ன சொல்றோம்னா ஏர்ன்ட் லீவ் சொல்லி சொல்றோம் சரிங்களா. ஆனுவல் லீவ் வித் வேஜஸை ஏர்ன்ட் லீவ் சொல்லி டிஃபைன் பண்றோம். ஸோ 300 நாள் ஒர்க் பண்ணாலும் 15 நாள் கிடைக்க செய்யும். ஸோ இது எப்போ ஒரு எம்ப்ளாய் யூட்டிலைஸ் பண்ண முடியும் சரிங்களா, இதோட எப்படி வந்து இது வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியும், இல்லை இது வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங், ஒரு எம்ப்ளாய் வந்து கண்டினியூஸ் சர்வீஸ் அப்படின்ற ஒரு டெஃபினேஷன் இருக்கு. ஸோ கண்டினியூஸ் சர்வீஸ் அப்படின்னா ஒரு வருஷத்துல 240 நாள் ஒரு எம்ப்ளாய் வந்து ரெகுலரா ஒர்க் பண்ணணும் சரிங்களா. ஸோ 240 நாள்ன்றது சண்டே, நேஷனல் ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ் இதெல்லாத்தையும் கழிச்சுட்டு ஒரு 240 நாள் எம்ப்ளாய் ஒர்க் பண்ணார்னா அதான் வந்து கண்டினியூஸ் சர்வீஸ். ஸோ கண்டினியூஸ் சர்வீஸ்ன்றது இடையில வந்து மெட்டர்னிட்டி லீவ் போயிருக்கக்கூடாது, இல்லை வந்து ஆக்சிடென்டல் லீவ் எடுத்துருக்கூடாது, இந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் லீவில் எடுத்திருந்தாங்கன்னா அப்போ வந்து பிரேக் அப் சர்வீஸ் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போ 100 நாளுக்கு பதிலாக ஒரு 50 நாள் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா 2.5 டேஸ் வந்து கம்பல்சரி லீவ் அவருக்கு வந்து எலிஜிபிள் உண்டு. ஸோ இதை எப்போ வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா, இந்த லீவை மினிமம் வந்து ஒரு 3 நாளுக்கு அப்புறம் தான் எடுத்துக்க முடியும் சரிங்களா. ஏர்ன் லீவ் பொறுத்தவரைக்கும் மினிமம் 3 நாளுக்கு மேலே தான் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் ஒரு எம்ப்ளாய் இந்த லீவை யூட்டிலைஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 2.5 வருஷம், அதாவது ஒரு 40 டேஸ் வரைக்கும் ஒரு எம்ப்ளாய் வந்து அக்குமுலேட் பண்ணிக்க முடியும். ஸோ அக்குமுலேஷன் ஆஃப் லீவ். அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து என்கேஷ் பண்ணிக்கலாம். என்கேஷ் பண்ணிக்கலன்னா இப்போ ஒரு எம்ப்ளாயோட ஒரு நாள் சம்பளம் வந்து 300 அப்படின்னா, இப்போ ஒரு 10 நாள் லீவ் இருக்கு அப்படின்னா 3000 ரூபீஸ் வந்து கேஷ் என்கேஷ் பண்ணிக்க முடியும். இப்போ எண்ட் ஆஃப் தி ஃபினான்சியல் இயர் இல்லை எண்ட் ஆஃப் தி ரெசிக்னேஷன், ஒரு எம்ப்ளாய் ரிசைன் மட்டும் வேற கம்பெனி போடுறாங்கன்னா அப்போ வந்து என்கேஷ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து கம்பெனி டெர்மினேட் பண்ணுறாங்கன்னா அப்போ என்கேஷ் பண்ணிக்கலாம். இல்லை அக்குமுலேஷன் ஆஃப் லீவ், அந்த லீவ் வந்து ஓவரால 30 டேஸ் இல்லை 40 டேஸ் ஒரு அக்குமுலேஷன் இருக்குல்ல அப்போ வந்துச்சுன்னா அப்போ என்கேஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2022, 2023, 2024, இப்போ ஒவ்வொரு வருஷத்துக்கு 10 நாள் லீவ் இருக்குன்னா டோட்டல் 30 டேஸ் இருக்குன்னா இப்போ 300 ரூபீஸ், 2021 300 ரூபா, 2023 350 ரூபா சாலரி, 2024 400 ரூபா சாலரினா அந்தந்த வருஷத்தோட சாலரி இல்லாம ஓவராலா ஆனுவல் லீவ் வித் வேஜஸ் எப்போ என்கேஷ் பண்ணிக்க முடியும். ஸோ என்கேஷ்மெண்ட் அப்படின்றது என்னன்னா, அந்த லீவ்ல யூட்டிலைஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா லேப்ஸ் ஆகுது. லேப்ஸ் ஆகுதுன்னா இப்போ ஒரு பொருள் வந்து எக்ஸ்பைரி டேட் சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த டேட்டுக்கு நீ யூட்டிலைஸ் பண்ணா இந்த பொருள் வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லல. ஸோ இந்த லீவ்ல ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் இருக்கு எப்போ வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும், எப்போ வந்து எக்ஸ்பயர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லீவ் நீங்க ஒரு எம்ப்ளாய் யூட்டிலைஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா அக்குமுலேஷன் ஆஃப் 40 டேஸ் மேக்ஸிமம் வந்து அந்த லீவ் வந்து 40 நாள் சரிங்களா. இப்போ வந்து 2022 ஒரு 10 நாள் லீவ் கிடைக்குது, 2023 ஒரு 15 நாள் கிடைக்குது, 2024 ஒரு 10 நாள் கிடைக்குதுன்னா இப்போ வந்து டோட்டலாக 10, 15, 25, 35 நாள் இருக்கும்போது எப்போ அது 40 டேஸ் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்கேஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதாவது கம்பெனியே ஆர்கனைசேஷனே வந்து ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து லீவ் வந்து என்கேஷ் பண்ணி கொடுத்துருவாங்க, பணமாக கொடுத்துருவாங்க, மறுபடியும் வந்து 0 ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்கேஸ் அதர் தென் வேறு என்னென்ன சுச்சுவேஷனில்
ஆனுவல் லீவ் வித் வேஜஸ் எடுத்துக்க முடியும். அப்போ பார்த்தா எப்போ ஒரு எம்ப்ளாயி ரிசைன் மட்டும் வேலையை விட்டு போகிறாரோ அப்போ வந்து லீவ் என்கேஷ்மெண்ட் கட் பண்ண முடியும். இல்லை ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஒரு எம்ப்ளாயை டெர்மினேட் பண்ணி அனுப்புறாங்க அப்படின்னா அப்போ இந்த லீவ் வந்து என்கேஷ் பண்ணிக்க முடியும். ஸோ இன்கேஸ் ஒரு எம்ப்ளாயி ஜாயின் பண்ணி ஒரு 5 மந்த்ஸ் சரிங்களா ஒரு 100 டேஸ்க்குள்ளேயே வேலையை விட்டு போறாரு அப்போ என்கேஷ் பண்ணிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். ஏன் அப்படின்னா இந்த லீவை வந்து அவரே யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த லீவை லீவாக எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 240 நாள் ஒர்க் பண்ணணும். சப்போஸ் வேலையை விட்டு போறாங்க அப்படின்னா எத்தனை நாள் ஒர்க் பண்ணாரோ அதுக்கான ஆக்சுவல் வேஜஸ் என்னவோ அதை கம்பல்சரி கொடுத்துருவாங்க சரிங்களா. இதுதான் இதோட பேசிக் ப்ரொசீஜர். தெர் இஸ் சம்திங் கால் ஆஃபர் லெட்டர் அண்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஸோ ஆஃபர் லெட்டருக்கு வந்து என்ன ப்ரொசீஜர், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற என்ன ப்ரொசீஜர் அப்படின்ற பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்கோம், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ அதை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஸோ ப்ரொபேஷன் பீரியட் என்னவா நடக்கும், கன்ஃபர்மேஷன் ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனுவல் லீவ் வித் வேஜ் ஸ்பெசிஃபிகேஷன், ஒரு எம்ப்ளாயி ஆர்கனைசேஷன் விட்டு போறாரு அப்படின்னா அப்ப யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், இல்ல டெர்மினேட் பண்ணாங்க அப்ப எடுத்துக்க முடியும், இல்ல அப்படின்னா எப்போ அந்த லீவ் வந்து ஓவரால் அக்குமுலேட் ஆகுதோ அப்போ அதை பணமா வாங்கிக்க முடியும். இதுதான் ஆனுவல் லீவ் வித் வேஜஸ். அதர்வைஸ் இட்ஸ் ஆல்சோ கால் ஏர்ன் லீவ். சில ஏர்ன் லீவை வந்து இப்படிதான் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் கண்டிப்பா நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு மறக்காம உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது எங்களுக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.